வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் விளக்கு கடைக்கு வந்து புதுசு புதுசாக நிறைய பொருட்கள் வருது நிறைய வந்து வித்தியாசமான பொருட்கள் வந்துட்ருக்கு அதுக்கான அப்டேட் நாங்கள் வந்து யூடியூப்பில் கொடுத்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு சில பொருட்கள் எல்லாம் இருக்குது அது வீடு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வழிபடக்கூடிய விக்கிரகங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மாடர்ன் ஆர்ட் மாதிரி வந்திருக்கக்கூடிய சிலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இது ஆஃப் உருவத்தில் இருக்கிறதுனால வெயிட் லெஸ்ஸாக தான் ரொம்ப அழகாக செஞ்சுருக்குறாங்க வாஸ்துக்காக ஓடிட்டுருக்கிற குதிரை மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எப்போதுமே அந்த குதிரையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் வாங்குவாங்க ஸோ அந்த வகையில இந்த குதிரை வந்து ரொம்பவே பெரிய குதிரை உருவம் வெயிட்டும் கம்மி தான் ஆஃபா இருக்கும் பட் இதை டெக்கரேட்டிவ்காக நம்ம வந்து இப்படி அழகா டேபிளில் வச்சுக்கலாம் நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கினாலும் சரி உங்களுடைய டேபிளில் இது அலங்காரமா வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அசோக சின்னத்தை தான் பார்த்துட்ருக்குறோம் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இதை வந்து வாங்குவாங்க ஏன்னா இது டேபிளில் அவங்களோட டேபிளில் எப்போதுமே கம்பீரமாக அழகாக இருக்கும் நம்ம நாட்டோட சின்னம் அப்படின்றதுனால ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் அது மாதிரி ஒரு பெரிய கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லலாம் கிஃப்ட்டுக்காக அப்படின்னு வந்து வாங்குறவங்க இந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க இதில் முன்னாடி ரொம்ப சின்ன சைஸ் மட்டுந்தான் இருந்தது இப்போ நல்லா பெரிய சைஸும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அடி ஒம்பது இன்ச்சு உயரம் அதுக்கப்புறம் ஒரு அடி உயரம் இதில் நாலு இன்ச்சு இருந்தது பட் இப்போது அவைலபிள் இல்லை இப்போ இந்த ரெண்டு சைஸும் அவைலபிள் இருக்குது அர்ஜுனர் ரதம் ரொம்ப சின்ன சைஸில் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு கையில் கூட வச்சு காட்டுறேன் ரொம்ப சின்ன சைஸ் கரெக்டாக நம்ம கையோட அளவு தான் இந்த அர்ஜுனர் ரதத்தோட அளவாக இருக்குது ஏன்னா இது ரொம்ப பெரிய சைஸில் மட்டுமே வந்திருந்தது இது சின்னதாக இருந்தாலும் அதில் எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க நாலு குதிரை அதில் சாரதியாக பெருமாள் உட்காந்து தேர செலுத்துறாரு பின்னாடி அர்ஜுனன் நிற்கிறாரு மேலே கொடை அதுக்கு மேலே வந்து ஹனுமானோட கொடி இது எல்லாமே இருக்குது ரொம்ப அழகான அர்ஜுன ரதம் அழகா டெக்கரேட்டிவாக நம்மளுடைய கிராமத்து வாழ்க்கையை காட்டுற மாதிரியான விக்கிரகங்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் டெக்கரேட்டிவ் ஐடல்ஸ் அப்படின்னு இவங்க இதுக்கு பேர் சொல்லுவோம் அஞ்சு செட்டாக இருக்குது அதாவது நம்ம முன்னாடி வந்து எப்படியெல்லாம் தலையில் வந்து எல்லாம் தூக்கிட்டு நடைப்பயணமாக தான் எல்லாருமே இருந்தாங்க ஸோ அதே மாதிரி அதை பிரதிபலிக்கிற விதமாக அஞ்சு மாடலில் ரொம்ப அழகாக வந்திருக்கு கூடை வச்சுக்கிட்டு விறகு கட்டு அது மாதிரி சாப்பாட்டு கூடை சொரக்கா பெரிய சொரக்காவை தலையில் இருக்கிற மாதிரி அது மாதிரி குடம் பானை இது எல்லாமே அதோட சிம்பிளாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க டெக்ரேட்டிவ்காக நிறைய பேர் இதை அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கும் இந்த ஐடல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நந்தியம்பெருமான் வித்தவுட் பேஸோடு வந்திருக்கு அதாவது எப்போதுமே கீழே ஒரு பேஸ் கொடுத்து தான் நந்தியம்பெருமான் இருப்பார் இதில் பேஸ் கீழே கொடுக்காததுனால ரியல் ஹைட்டு தெரியுது அவரோட ரியல் ஹைட்டு இதில் தெரியுது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் உள்ள ஹாலோ அப்படின்றதுனால ரொம்ப வெயிட் கிடையாது இந்த விக்கிரகத்துக்கு வந்து இது வந்து வெயிட்லெஸ் தான் இவ்வளோ பெரிய விக்கிரகத்துக்கு இது வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க யானை யானை வீட்டில் வைக்கிறது அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசையாக வந்து வாங்குறாங்க லக்ஷ்மி பக்கத்தில் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அழகுக்காக முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் நம்மக்கிட்ட ஒரு அடி வரைக்கும் கூட யானை இருக்குது வாங்குறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது புதுசாக வந்திருக்கக்கூடிய யானை இதோட ஹைட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சு தான் அதோட ஹைட்டு வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றரை கிலோ இதோட வெயிட் வருது ரொம்ப அழகாக இருக்கு அழுத்தம் திருத்தமாக அதோட ஒர்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கக்கூடிய யானை இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப குட்டியாக இப்போ வந்திருக்கக்கூடிய யானை குட்டியிலையும் இவ்வளோ அழகாக திருத்தமாக செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாகவும் நேச்சுரலாகவும் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு பெரிய கம்பளம் போர்த்தின மாதிரி இருக்கக்கூடிய யானை இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே தான் இதோட உயரமே வருது அவ்வளோ அழகாகவும் பார்க்கவே கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய யானை பிளைனாக வந்திருக்கக்கூடிய சங்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் அதுலேயுமே ரெண்டு சைஸு இப்போ வந்திருக்கு ரொம்ப அழகாக ப்ளைனாக இருக்கக்கூடிய சங்கு இது அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதில் தண்ணியோ பாலோ விட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஏன்னா அந்த இடம்புரி எல்லாமே வந்து அபிஷேக சங்காக தான் யூஸ் பண்ணுவாங்க அஞ்சு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் மூணுமே ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக பிரத்யேகமாக வரவைக்கப்பட்டது தான் இந்த லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் ரொம்ப அழகாக அஞ்சு இன்ச்சு உயரத்தில் அழுதந்திருத்தமாக ரொம்ப நேச்சுரலாக செய்யப்பட்ட விக்கிரகம் கிருஷ்ணாவில் இப்போ நிறையவே வெரைட்டி வந்திருக்கு கல்யாண டைமில் கிஃப்ட்டுக்காக வாங்கக்கூடியவங்க ஒன்று ராதாகிருஷ்ணாவாக வாங்குகிறாங்க அல்லது பேபி கிருஷ்ணாவாக வாங்குகிறாங்க இது லட்டு கோபால் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த லட்டு கோபால் இப்போது அவைலபிளில் இருக்கார் ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கல்யாணம் புதுசாக ஆனவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காகவே வாங்குவாங்க அது மாதிரி இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ஒரு ஆறரை ஆறரை டு ஏழு இன்ச்சு உயரத்தில் பெரிய மாடலில் வரக்கூடிய அதே டிசைனை சின்னதில் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அழகா இருக்கு அந்த பீடம் எல்லாமே அழகு ராதாவும் கிருஷ்ணாவும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகம் ரொம்ப அழகா பின்னாடி ரெண்டு மயிலும் கொடுத்து ராதா வந்து குடத்தை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க நேச்சுரலா இருக்கு பார்க்கறதுக்கே ஒரு ஆறு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐடல் அப்படின்னே சொல்லலாம் இத ராதாவும் கிருஷ்ணாவும் அழகா ஒரு மரத்துக்கு கீழே நின்று கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ராதா வந்து குடத்தை இடுப்புல வச்சுட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏழு இன்ச்சு இதோட உயரம் தூபக்கால் ஆன்டிக் மாடலில் ரொம்ப அழகாக ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க அதோட கைப்பிடியே ரொம்ப அழகாக இருக்குது நம்மளுடைய கப்பு சாம்பிராணியாக அழகாக இதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சு மூடிட்டு இதை சாமிக்கு காட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தூபக்கால் வந்து ரொம்ப அழகாக யூஸ் ஆகும் ஆன்டிக் மாடலில் வச்சுக்கிறத நிறைய பேர் ஃபேஷனாகவே வச்சுருக்காங்க அவங்களுக்கும் இந்த துபாக்கால் வந்து ரொம்பவே பிடிக்கும் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த டெக்கரேட்டிவ் ஐடல்ஸ் அல்லது நம்மளுடைய பூஜைக்கான ஐடல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய கேட்டகிரி இருக்குது அந்த வைஸாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வேணுங்கிறது அது மாதிரி உங்களுக்கு சாய்ஸஸும் அதில் நிறையா இருக்கும் ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாம் அதிலேயே அதோடய ஹைட்டு வெயிட் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்